ஹலோ எவ்ரிபடி, நான் உங்கள் அற்புதராஜ். இது உங்கள் இங்கிலீஷ் ஈஸிலேன். சுதந்திர இந்தியாவில் தூக்கிலிடப்பட போகும் முதல் பெண் ஷப்னம். இவர் செய்தது என்ன? இவரின் குற்றம் என்ன? குற்ற பின்னணிகள் என்ன? இந்த வீடியோவில் இது எங்கு நடந்தது, எப்பொழுது நடந்தது, தூக்கிலிடப்பட போகும் அளவிற்கு அவர் செய்த குற்றம் என்ன என்பதை முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கிறோம். முழுமையாக இணைந்திருங்கள். ஷப்னம் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சார்ந்தவர். அம்ரோஹா மாவட்டம் பாவன்கேடி என்ற கிராமத்தை சார்ந்தவர். இவர் ஒரு பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்திருக்கிறார். இவர் WMA முடித்திருக்கிறார். இங்கிலீஷ்லையும் ஜியாகிரபிலையும் MA முடிச்சிருக்காங்க. அதே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்துருக்காங்க. அதே ஊரை சேர்ந்த சலீம், இவர் ஒரு மரம் அறுக்கும் கூலி தொழிலாளியாக வேலை செய்திருக்கிறார். அவருக்கும் இவருக்கும் தொடர்பு, காதல் வசப்பட்டிருக்கிறார். இந்த காதலுக்கு குடும்பம், அதாவது ஷப்னத்தின் குடும்பத்தில் இருந்த அத்தனை பேரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். ஷப்னத்தின் தந்தை ஷவுகத் அலி பவன்கேதா கிராமத்தில் உள்ள ஒரு பள்ளியில் அவரும் ஆசிரியராக வேலை செய்திருக்கிறார். அவருக்கு இவர்களுடைய காதல் பிடிக்கவில்லை. அந்த குடும்பத்தில் இருந்து, அதாவது ஷவுகத் அலியினுடைய குடும்பத்தில் கிட்டத்தட்ட 7 பேர். ஷவுகத் அலியின் மனைவி, 2 மகன்கள், 2 மகன்களின் மனைவிமார், அவர்களுக்கு ஒரு குழந்தை, 10 மாத குழந்தை. ஷப்னத்தின் காதலை முழுமையாக இந்த குடும்பம் எதிர்த்திருக்கிறது. எதிர்ப்பதற்கு ஒரு காரணம், ஸ்டேட்டஸ் இல்லை, ஸ்டேட்டஸ் குறைவு ஒரு காரணம். அதே போல கீழ் வகுப்பை சார்ந்தவர் என்று குறிப்பிடப்படுகிறது. இதனால் ஷப்னத்தின் தந்தை மற்றும் குடும்பத்தார், அண்ணன்மார்கள் இவர்களின் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளவோ தூரம் இவரும் எடுத்து கூறியிருக்கிறார். இவர் எடுத்து கூறியதை குடும்பம் ஏற்கவில்லை. குடும்பம் எவ்வளவு தூரம் எடுத்து கூறியும் ஷப்னமும் ஏற்கவில்லை. இதனால் என்ன திட்டம் தீட்டுகிறார்? குடும்பத்தை முடித்து கட்ட வேண்டும் என்று முடிவு கட்டுகிறார். ஷப்னம் தனது காதலனோடு சேர்ந்து குடும்பத்தை தீர்த்து கட்ட வேண்டும் முடிவு செய்கிறார். அதற்காக 2008ஆம் வருடம் ஏப்ரல் 14ஆம் தேதி இரவு குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் முதலில் பால் கொடுக்கப்படுகிறது. பாலிலே விஷம் சேர்ந்து கலந்து கொடுக்கிறார். விஷம் உண்ட அனைவரும் மயக்கம் அடைந்து வீட்டில் விழுகிறார்கள். உடனடியாக கையில் கிடைத்த ஆயுதங்களை கொண்டு, கத்தி கொண்டு குரவலை அறுத்திருக்கிறாரு. கட்டப்பாறைகளை கொண்டு தனது அண்ணிகளை அடித்து கொண்டிருக்கிறாங்க. இதில் கொடூரம் என்னன்னா, 10 மாத குழந்தையை குரவலை நெறித்து கொண்டிருக்காரு. இந்த பெண் ஷப்னம் குரலை நெரிச்சு அந்த 10 மாத குழந்தையை ஈவு இறக்கம் இல்லாமல் காதல் அவர்களின் கண்ணை மறைத்ததின் விளைவு குடும்பத்தையே அழித்திருக்கிறாங்க. இதை அழிச்சிட்டு ஒரு நாடகம் பாருங்க, கபட நாடகம் ஆடுறதுக்கு ஷப்னமும் சலீமும் முடிவு பண்ணிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷப்னமும் தனது கழுத்திலும் உடலிலும் சில கத்தி குத்து பண்ணிக்கிட்டாங்க. செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில், அதாவது ஏப்ரல் 15ஆம் தேதி போலீஸ் அந்த சத்தம், அந்த அலறல் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்குறாங்க. பார்க்கும்போது இவரும் கத்தி குத்தலோடு அலறி கொண்டு இருக்கிறார். வீட்டில் அலறிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து வீடு எல்லாம் ரத்தம். ஏன்னா 7 பேரை கொண்டிருக்காங்க. வீடு முழுவதும் ரத்தம். இதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அப்போது ஷப்னத்துக்கிட்ட விசாரிக்கும் போது ஷப்னம் சொல்லியிருக்காங்க, இதுவரை நாங்கள் பார்த்ததில்ல, அப்படிப்பட்ட சில நபர்கள் எங்கள் குடும்பத்திலேருந்து எல்லாத்தையும் அடித்து போட்டு என்னையும் குத்திட்டு போயிட்டாங்க. விசாரணை கடுமையாகிறது. மிகவும் இந்த போலீஸ் கஸ்டடியில் வச்சு விசாரிக்கும் போது உண்மை புலப்படுகிறது. காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனால் குடும்பத்தையே கொன்றுவிட்டேன் என்று ஷப்னம் சொல்லியிருக்காங்க. இதற்கு எனக்கு உடந்தையாக எனது காதலர் சலீமும் இருந்திருக்கார் அப்படின்னு சொல்லி உண்மையை உடைச்சிருக்காங்க. தனது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததனுடைய விளைவு குடும்பத்தையே சிதைச்சி கொண்டுட்டாங்க. மாவட்ட நீதிமன்றம் தூக்கு தண்டனை அளித்தது. அலகாபாத் உயர் நீதிமன்றமும் இந்த தூக்கு தண்டனையை உறுதி செய்தது. நாட்டின் உச்ச நீதிமன்றமும் அதனை உறுதி செய்து மீண்டும் வழிமொழிந்தது. இதற்காக கருணை மனு மாநில ஆளுநர்கிட்ட கருணை மனு கொடுக்குறாங்க. அவரும் நிராகரிச்சிட்டாரு. நமது நாட்டின் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்தும் இதை நிராகரித்து விட்டார். தூக்கு தண்டனை உறுதியாகிவிட்டது. இன்னும் ஒரு சில தினங்களிலேயே தூக்கு தண்டனை அளிக்கப்பட போகிறது. இந்த ஷப்னத்திற்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுறது அப்படின்னா சாதாரணமாக நிறைவேற்ற முடியாது. அதற்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் வேணும். அதுக்கு கயிறு சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு அந்த மேடை சரியாக இருக்கான்னு பார்க்கணும். எல்லாத்தையும் சரி பண்ணணும். இதற்காக யாரோ ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி உடனே தூக்கு போடணும்னு சொல்லி போட்ட முடியாது. அந்த கைதி சரியான உடல்நிலை சரியாக இருக்கணும், மனநிலை சரியாக இருக்கணும். அந்த நேரத்தில் தான் தூக்கு போடுவாங்க. இப்போ ரெண்டு பேருக்கும் தூக்கு தண்டனை உறுதியாயிருக்கு, சலீமுக்கும் ஷப்னத்துக்கும் உறுதியாயிருக்கு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் பெண்மணி சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு முதல் முறையாக தூக்கிலிடப்பட போகும், முதல் முறையாக சுதந்திரம் பெற்ற பிறகு, அதாவது சொல்ல போனால் மதுராவில் மட்டும்தான், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மதுரா ஜெயிலில் மட்டும்தான் தூக்கில், அதாவது பெண்களுக்கு தூக்கில் போடும் அளவிற்கான ஒரு சிறைச்சாலை இருக்குது, வேற எங்கேயும் இந்தியாவில் கிடையாது. அந்த அறையில் 150 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆங்கிலேய அரசு பெண்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பிரிட்டிஷ் அரசுமே கொடுக்கல, பிரிட்டிஷ் அரசும் யாருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கல, இந்தியன் அரசும் இது வரைக்கும் எந்த பெண்ணுக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக நிர்பயா கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்த அதே நபர் மீரட்லேருந்து வரவழைக்கப்பட்டிருக்கு. பவான் ஜலாட் அப்படிங்கிறவர் தான் அவர் கிட்டத்தட்ட 4 தலைமுறைகளாக தூக்குத்தண்டனை நிறைவேற்றுவதில் மிகவும் பிரபலமானவர். மதுரா மாவட்டம் பார்த்திங்க அப்படின்னா தூக்கிலிடப்படுவதற்கான எல்லா பணிகளையும் ஆயத்த பணிகளையும் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் தூக்குத்தண்டனை வாரண்ட் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒருவரை கைது செய்ய வேண்டும் என்றாலே வாரண்ட் வேணும், ஆனால் தூக்கிலிடப்படுறதுக்கு சரியான வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு பிறகுதான் தூக்கிலிடப்படுவார்கள். அதற்கான தூக்கிலிடப்படுவதற்கான வாரண்ட் இப்போ தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தூக்கிலிடப்படுவது 1870ஆம் ஆண்டிற்கு பிறகு இப்பொழுதுதான் தூக்கிலிடப்படுவதற்கான ஒரு கைதி சப்னத்திற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக பவான் ஜலாத், மீரட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட பவான் ஜலாத் பார்த்திங்க அப்படின்னா 2 தூக்கு கயிறுகளை ஆர்டர் செஞ்சுருக்காரு. அந்த இடமும் கொஞ்சம் சரி செய்யப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஏன்னா அந்த இடத்துல இது வரைக்கும் எத்தனை பேர் தூக்கில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எந்த தடயமோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அந்த இடமும் கொஞ்சம் சரி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு சொல்லியிருக்காரு. பவான் ஜலாத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இவருடைய கொள்ளு தாத்தா லக்ஷ்மண் ராம், இவர் தான் பகத்சிங்கை தூக்கில் போட்டிருக்காரு. பகத்சிங்கை தூக்கில் போட்டது இவர் தான். இவருடைய தாத்தா பார்த்தீங்க அப்படின்னா இந்திரா காந்தியை கொலை செய்த குற்றவாளிகளுக்கு தூக்கு மேடையை ஏற்றி தூக்கு தண்டனை கொடுத்தவர் இவருடைய தாத்தா. இப்பொழுது இவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றும் போது, ஷப்னத்துக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றும் போது தன்னுடைய மகனையும் அழைத்து ஆயத்தப்படுத்துவதாக கூறியிருக்கிறார். இந்த ஷப்னத்தினுடைய கேஸ் எந்த அளவுக்கு போயிருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 29 சாட்சிகளிடம் துருவி துருவி விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. 649 கேள்விகள் தொடுக்கப்பட்டிருக்குது. 160 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிக்கை நிறைவேற்றியிருக்காங்க. இந்த தூக்கு தண்டனை அப்படிங்கிற அந்த இது வந்த உடனே அதிக மகிழ்ச்சி அடைஞ்சது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷப்னத்தினுடைய உறவினர்களும் சப்னத்தினுடைய ஊர்க்காரர்களும். அந்த ஊர்க்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த செய்திக்காக நாங்கள் காத்திருந்தோம், இப்படி ஒரு கொலையை செய்த உடனே எங்கள் ஊரில் இருந்த சப்னம் என்று பெயர் வைக்கப்பட்டிருந்த குழந்தைகள் எல்லாம் உடனடியாக பெயரை மாற்றிவிட்டோம். இனி எங்கள் ஊரை சுற்றி இருக்கக்கூடிய 18 கிராமங்களுக்கும் கூட சப்னம் என்ற பெயரை வைக்கக்கூடாது, இந்த நாடே கூட சப்னம் என்ற பெயரையே வைக்கக்கூடாது என நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சலீம்னுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எனது மகனுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கொலை செய்யும் போது ஷப்னம் பார்த்திங்க அப்படின்னா 2 மாத கர்ப்பிணியாக இருந்திருக்காங்க. ஜெயிலில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு. அந்த குழந்தையுடைய பேர் என்னென்னு பார்த்திங்க முகமது தாஜ் அப்படிங்கிற ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அவனுக்கு கிட்டத்தட்ட இப்போ 12 வயசுன்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தையை யார் இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா உஸ்மான் சைபி அப்படிங்கிறவர் வளர்த்துக்கிட்டு இருக்கார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷப்னம் காலேஜில் சீனியராக இருக்கும்போது ஜூனியராக படிச்சிருக்கார். இவர் படிக்க முடியாமல் காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணும்படியான ஒரு சூழ்நிலை வருது உஸ்மானுக்கு. அப்போது ஷப்னம் தான் பணம் கொடுத்து உதவி இருக்காங்க. இந்த உஸ்மான் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளவு கருணை உள்ளம் கொண்ட சொப்னம் எப்படி 7 பேர்த்த கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னால் நம்பவே முடியல, என்னால் ஏற்றுக்க முடியல. என்னதான் இருந்தாலும் எனது படிப்பு பாதியிலேயே நின்றிருக்கும், எனது படிப்பிற்காக பொருளுதவி செய்து எனது படிப்பில் வளர்ச்சியடைய உதவி செய்த ஷப்னத்தின் மகனை வளர்த்து ஆளாக்குவது எனது கடமை, அவர் குற்றவாளியாக இருந்துட்டு போது, அந்த குழந்தை எந்த குற்றமும் செய்யலை, அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்குவது எனது கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் இவர் கடமைன்னு சொன்னால் அந்த ஊர் உலகம் எல்லாமே இவளை ஒரு பாதகி, இவர் இந்த பெண் பிறந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒட்டுமொத்த உலகமும் வேண்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த சொப்னமும் அந்த குழந்தையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய குழந்தை வளர்க்கிறதுக்காகவாவது எனது தண்டனை மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கருணை மனுக்காக மீண்டும் போட்டிருக்காங்க. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இது நான் என்ன சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. இந்த 12 வயது குழந்தைக்காக அவங்க கருணை மனு போட்டிருக்காங்கன்னா 10 மாத குழந்தையை காலில் வச்சு மிதிச்சு கொண்டாங்களா, அப்போ அந்த கருணை அவங்களுக்கு இல்லையா? சொந்த தாயையும் தந்தையையும் அண்ணன்மார்களையும் அன்னிகளையும் கடப்பாறையாலும் மிக கொடூர முறையிலும் கொலை செய்யும் போது அவர்களது கருணை எங்கே போனது? கொஞ்சம் கூடவா ஒரு ஈவதக்கம் இல்லை? இந்த காதலுக்காக போராடி இருக்கலாம், என்ன கேட்டிருக்கலாம், கூட்டிகிட்டு கூட ஓடி இருக்கலாம். ஒரு குடும்பத்தையே அழிச்சிருக்காங்களே, ஒரு வரலாறையே முடிச்சிருக்காங்களே, அப்போ அவங்களுக்கு இல்லையே அந்த ஈவதக்கம். இப்போ எப்படி இந்த நாடு அவங்களுக்கு ஈவதக்கம் காட்டும், அவர்களுக்கு கருணை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கலாம்? என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நான் என்ன சொல்ல முடியும் என்று எனக்கு தோணலை. கமெண்ட் செக்ஷனில் தயவு செய்து நீங்கள் தான் சொல்லணும், நான் எப்படிப்பட்ட ஒரு என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் என்ன சொல்ல முடியும் தெரியல. இந்த காதல் கண் மறைத்ததின் விளைவு ஒரு குடும்பமே அழிந்திருக்கிறது. இந்த உலகம் தான் இவருக்கு நீதி சொல்ல வேண்டும். இவருக்கான தண்டனை இன்னும் ஓரிரு சில தினங்களில் இந்தியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த தண்டனை எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வோம். அந்த ஊர் ஏற்றுக்கொள்ளும், ஷப்னத்தின் ஊர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது. எதனை? மரண தண்டனையை. ஈவிரக்கமே இல்லாமல் 10 மாத குழந்தையை காலில் நெறித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாதகைக்கு மரண தண்டனையை அந்த ஊர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு நல்லதொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அற்புதராஜ். நன்றி.